வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். நீங்கள் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே செய்யலாம், அதுவும் ரொம்ப ஈஸியாக வந்து செய்யலாம். இதுக்கு நம்ம பூந்தி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, நாம் வந்து கடலைப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவு கடலைப்பருப்பு வந்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் இடையில கூட கொஞ்சம் முழுசு முழுசாக கூட இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இது இன்னொருக்க வந்து அரைக்க போகிறோம், அதனால அப்போ சரியாயிடும். இப்போ வந்து 2 கப் கடலைப்பருப்புக்கு வந்து 2 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் கூட 1/4 கப்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் வந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நாம் வந்து ஒரு பாகு பதம், ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நாம் இதை வந்து பாகு காய்ச்சணும். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நாம் அதுக்குள்ளே பொறிச்சு எடுத்துடலாம். நாம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பக்கடை மாதிரி பெருசு பெருசாகவே போட்டு நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வந்து வரணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை, நல்லா வெந்து வந்தாலே போதும். அந்த ஸ்டேஜில் நாம் வந்து இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நாம் வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து நமக்கு வந்து கிறிஸ்பியாக அரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து லட்டுக்கு வந்து பூந்தி செய்யணும்னு அவசியமே இல்லை, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பாருங்கள், சர்க்கரைப்பாகு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் விதையை வந்து உள்ளே போட்டிருக்கேன். ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், எல்லோ கலர் தான் சேர்த்துட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாகுபதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து பாருங்கள், சூடாக இருக்கும், கவனமாக செய்யுங்க. ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா அந்த பாகோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லட்டு பிடிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நெய்யில் வந்து நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு வந்து உடச்சி வச்சுருக்கிறேன், அதை நம்ம நெய்யில் வந்து சேர்த்து அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து உடச்சி வச்சுருக்க பாதாமை சேர்த்துட்டு அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நாம் லட்டு பிடிக்கிறதுக்காக ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது நாம் இப்போ வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பிடிச்சிங்கனாலே போதும், சூப்பராக லட்டு பிடிக்க வரும். நீங்கள் ஸ்வீட் கடையில் வாங்குகிற அதே லட்டு வீட்டிலே செஞ்சிடலாம், அதுவும் பூந்தியெலாம் பொறிக்க தேவையில்லை. இதுக்கு எண்ணெயும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆகாது, கொஞ்சமே போதும். இந்த மாதிரி எல்லா லட்டும் நாம் வந்து பிடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 2 கப் வந்து தான் நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுத்தோம், ஆனால் நமக்கு எவ்வளோ லட்டு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் நாமளே லட்டு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.